ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ண புதுசில் நான் சமைச்சு கொடுக்கும் போது அவங்க கேட்டாங்க, என்ன வெங்காயம் எப்படி வெட்டியிருக்க, எங்கள் அம்மா வெங்காயம் எப்படி வெட்ட மாட்டாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், இதான் என் ஸ்டைல், சாப்பிட்டா சாப்பிடுங்க அப்படின்ட்டு. இப்போ வேறு சாய்ஸ் இல்லை, அதை தான் சாப்பிட்டாகணும். இல்லை, சாய்ஸ் இருக்குது. ஏன்னா நான் அவங்கள ப்ளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா என் லைஃப் வந்து நான் வந்து வெளியே தங்குனதில்லை, அவுட்சைட். நான் படிக்கும் போதோ இதோ எல்லாமே எங்கள் அம்மா அப்பா இருக்கிறது இருந்தேன். அவங்க அம்மா சமையல் ஒண்டி தான் சாப்பிட்ருக்காங்க, அதுதான் சம்மதியே. அதனால நான் சமைச்சு போடும்போது அவங்களுக்கு வேறு மாதிரி இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நான் என்ன செய்வேன்னா, அவங்க அக்கா கிட்டே போய் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன். அவங்க அக்கா கிட்ட சொல்லாமல் முத போய் அவங்கள தனியாக பார்த்து நான் கேட்டுருவேன். இந்த ஏன்னா அந்த மூமெண்ட் நான் செய்யலை, அது நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க அண்ணனை என்கிட்ட சொல்ல பார்த்தேன், இந்த 21 இயர்ஸில் நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணவில்லை. ஸோ இப்போ இந்த மூமெண்ட் நான் இந்த இடத்துல எல்லோரும் முன்னுக்கும், இந்த ஹோல் மலேசியா முன்னுக்கும், நான் அவங்க முன்னுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன். பரவாயில்ல, இப்போ வந்து என் மைண்டில் வந்து அவங்க ரெண்டு பிள்ளைக்கு அம்மா இல்லை, ஒரு ஒரு அழகான ஒரு பொண்ணு என் கண்ணு மண்ணுக்கு இருக்காங்க. நான் கைப்பிடிச்சி, ஓகே நான் உன் கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், உன்னை மீட் பண்ணியிருக்கோம், எனக்கு உன்னை பார்த்த பிறகு சீக்கிரமாக ப்ரப்போஸ் பண்ண ஆசை வந்துடு. ஏன்னா அப்போ தான் நீ கேளுக்கு வந்து ஒரு ஒரு மாதம் கூட இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே வந்துட்டு யாராச்சும் ப்ரப்போஸ் பண்ண சொல்லி தான் நான் ஏர்லியாக ப்ரப்போஸ் பண்ணிடுறேன். ஓகேயா? ஓகே, எனக்கு உன் பிடிச்சது உன்னோட கண்ணு, ஒரு ஸ்மைல். நீ எந்த இடத்துலையும் எந்த சீரியஸ் மேட்டரும் சிரிச்சுக்கு தான் பேசுவேன். எதுவுமே வந்து ஒரு சீரியஸாக உன்னோட அவதாரம் தான் அப்புறம் நான் பார்க்கலாம். பார்க்கும்போது சிரித்த முகத்தை தான் பார்த்தேன். பட் இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஐ ரியலி ஃபால் இன் லவ் வித் யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் மூமெண்ட் ஐ சா யூ இன் மை இன் யுவர் சிஸ்டர்ஸ் ஃபங்க்ஷன். அன்றைக்கி வந்து நான் நினச்சேன், இந்த பொண்ணு நம்மளாம் திரும்பி பார்க்குமா, திரும்பி பார்க்காதா. ஸோ இந்த மூமெண்ட்டில் நான் சொல்கிறேன், ஐ வுட் லைக் டு ரியலி ப்ரப்போஸ் யூ டு பி மை லைஃப் பார்ட்னர். வைக்கப்படுறியோ? இல்லை, நீங்கள் தான் வைக்கப்படுற. வைக்க பார்க்க பார்க்குறேன், ரொம்ப நாள் ஆச்சு அந்த வைக்கத்தை பார்த்து. அன்னாடச்சு அப்படியே கர கர கரகரன்னு இருப்பாங்க. அது வந்து 100% இருக்காது. ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 60% அது யோசிப்பாங்க, யோசித்து கேட்பாங்க. ஏன்னா ஒரு டவுட் இருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பாக குதிக்க மாட்டேன், ஏன்னா நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அவங்க கூட நிறையா வருஷம். குறிச்சி நான் அடிபட்டேன்னா வாழ முடியாதுல்ல, அதனால நான் குதிக்க மாட்டேன். ஜோக்ஸ் அப்பாட், ஆனால் கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் அங்கே அங்கே இருப்பாங்க எனக்கு என் ஹஸ்பண்ட். அது எப்போதுமே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ தட்ஸ் த ட்ரஸ் ஒன் ஹிம்லா. என்னோட கேள்வி என்னென்னா, உன்னோட ஆம்பிஷன் மாடலிங் எனக்கு தெரியும், அது வந்து உனக்கு எவ்வளோ தூரம் நீ இதுக்கு முயற்சி பண்ணியிருக்க? இப்போக்கி நான் வந்து ஃபஸ்ட் பிகினிங் ஸ்டேஷனில் தான் இருக்கேன். இன்னும் நிறையா இருக்குது முயற்சி பண்ணுறதுக்கு. அதுக்கிட்டே கோவிட் வந்துருச்சு. ஓகே, நான் முயற்சி பண்ண ஆனால் கோவிட் வந்துருச்சு. ஆமாம். ஸோ அதனால் கோவிட் கொஞ்சம் முடிகிற டைம் வருது, திருப்பி நான் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக. என்ன பிடிக்குமா, ஆக்டிங் பிடிக்குமா? எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். அப்படிலாம் சொல்ல முடியாது, ஒன்று தான் சூஸ் பண்ணுவேன். ஒன்று பிடிச்சனால தான் நான் ஆக்டிங்க்கு வந்தேன். ஓகேயா? இல்லையா, ஒன்று பிடிச்சனால தான் உனக்கு, எப்படி சொல்கிறேன்னா, ஒன்று பிடிச்சனால தான் எனக்கு ஆக்டிங்கே வந்துச்சு. ஆக்டிங் ட்ரை பண்ணும்போது தான், ஒன்று பிடிச்சனால தான் நீ கூட வந்த டைமில் தான் எனக்கு ஆக்டிங் கிடச்சிச்சு. ஸோ யூ ஆர் மை லக், யூ ஆர் மை லக்கி சாம். ஸோ நீ தான் முதல் ஃபர்ஸ்ட். இப்படி சொல்லி தான் நிறையா வாட்டி தப்பிச்சுக்கிறீங்க. ஐயோ பா, கேர்ள்ஸ் யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கேர்ள்ஸா? என் கூட நடிக்கிறவங்க எல்லாமே வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அது உனக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் அவன்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருவேன். இன்ட்ரடியூஸ் பண்ணாதவங்க யார் பிடிக்கும்? இன்ட்ரடியூஸ் பண்ணாத யாருமே இல்லையா? எல்லாரும் முக்காசி பேர் உனக்கு தெரியும் தானே என் கூட நடித்தவங்க? அப்படி தான் நம்புகிறேன். ஓகே ஓகே. இப்போ வந்து நம்ம சண்டை போட்டுருவோம். சண்டை போட்டோமா, யார் ரொம்ப விட்டு கொடுத்து போவாள்? தெரிஞ்சு ஆன்சருக்கு எதுக்கு இந்த கேள்வி? நீங்கள் தான் வல்லவர், நல்லவர். எப்போதுமே என் ஹஸ்பண்ட் தான் விட்டு கொடுத்து போவார், ரொம்ப நல்லவர். உனக்கு வந்து இந்த பேண்டமிக்லேருந்து நம்ம ரிலேஷன்ஷிப் பெட்டராக இருந்துச்சா இல்லை பெட்டர் ஆகலையா? முதல் ரொம்ப தெருவாக இருந்துச்சு. நம்ம அண்ணாட வேலைக்கு போயிடுவோம், தெரியாது, கொஞ்ச நேரம் தான் பார்ப்போம் அப்டர் ஒர்க்கு. ஆனால் இந்த டைமில் வந்து 24 hours அதே மூஞ்சி தான் பார்த்துட்ருந்தோம். ஸோ சண்டை வந்துச்சு நிறையா. பட் ஆஃப்டர் தட் இட் வாஸ் ஓகே. எப்படின்னா,
அதில் நம்ம கற்றுக்கிட்டோம் நல்ல போகிறனால என்ன நல்லது நல்லது கெட்டது. ஸோ அதில் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ ஐ திங்க் அவர் ரிலேஷன்ஷிப் ஹஸ் பீன் லைக் இன்னும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும்.